சி அரவிந்த் ராஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் மனோஜ் கிரீஷ் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார். ஆர் சரத்குமார், நம்ம அமிதாஷ் இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக போன படம் அப்படின்னே சொல்லலாம். பட் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம். இதுக்கு முந்தைய வெளியீடாக சரத்குமார் வெளியான படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு படம்னு சொல்லி சொல்லலாம், போர்த்தொழில். இந்த படத்துக்கு பிறகு வெளியான பரம்பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிச்சுனே அப்படின்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பார் இந்த படத்தை. கவி கிரியேஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருப்பாங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இந்த படத்தை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 1st தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா தமிழ் இவங்க தான் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. அநேகமாக நெக்ஸ்ட் ஓடிடி டேட்டுக்கு இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா ஒரு முறை ஓடிடியில் ட்ரை பண்ணுங்கள். ஓவர்சீஸில் வந்துட்டு ஹெச்டி பிரிண்ட் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. சீக்கிரமாகவே நம்ம இந்த படத்தை ஆஹா தமிழ் ஓடிடியில் பார்க்கலாம். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும்.